வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன், கன்சல்டன்ட் ஆங்கோபிளாஸ்டிக் பிளஸ்ட் சர்ஜன், கங்கா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இப்போது மார்பக புற்றுநோயின் இருக்கிறப்போ ஒரு பலவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. சர்ஜரி இருக்குது, கீமோ தெரப்பி இருக்குது, ரேடியோ தெரப்பி இருக்குது, ஹார்மோன் தெரப்பி இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாண்ட கீமோ தெரப்பி பண்ணிடலாம், இல்லை இல்லை சில பேர் சொல்லுவாங்க சர்ஜரி முதல்ல பண்ணிடலாம். ஸோ அந்த ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுடைய விஷயம் என்ன, எதுக்காக ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க, அது போல் தான் நம்ம போய் சொல்கிறோம். இப்போ மார்பக புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ மார்பகத்தில் மட்டும்தான் இருக்குன்னா ஒரு 98-99% சக்ஸஸ் ரேட் இருக்குது. அதே வந்து அக்கலுக்கு போச்சுன்னா ஒரு 85% சக்ஸஸ் இருக்குது. மற்ற ஆர்கன்ஸ் போனால் ஒரு 27% சக்ஸஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு ஏன் இவ்வளோ ஹை இப்போ சக்ஸஸ் ரேட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வந்து பலவிதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பலவிதமான கருவிகள் இருக்குது நம்ம பிரெஸ்ட் கேன்சரை வந்து எதிர்கொள்வதற்கு. நம்ம சர்ஜரி, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி, ஹார்மோன் தெரப்பின்ற பலவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒருத்தங்களை வந்து நம்ம நல்ல க்யூர் பண்ணணும், அவங்கள வந்து நல்ல விதமாக அவங்க வந்து டிசீஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கொடுப்போம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50%, 20%, 30%, 7% அப்படி கொடுக்க 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 இந்த சான்சஸ் ஆஃப் வின்னிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஆர் மச் ஹையர். ஸோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுடைய யூஸ் என்ன, வாட் ஏன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கீமோ தெரப்பி பற்றி பார்ப்போம். கீமோ தெரப்பி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க, ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா பிரெஸ்ட் கேன்சருக்கு உரிய கீமோ தெரப்பி அவ்வளோ டாக்ஸிக்காக கிடையாது. பேசிக்காக கீமோ தெரப்பின்னு என்னங்க, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாந்தி, டைரியா அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து நரம்பில் வந்து கொஞ்சம் ஊசி போட்டு அதில் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, இந்த குளுக்கோஸில் ஏற்றுவாங்க. அதே தான் வந்து கீமோ தெரப்பி, அந்த குளுக்கோஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மருந்துகள் போட்டுருவாங்க. அந்த மருந்துகள் போடுறப்போ நம்ம உடம்பு இருக்கிற எல்லா பிளட்ல கலந்து எல்லா பார்ட் ஆஃப் த பாடிக்கும் போயிடும். அப்படி போகிறப்போ ஏதாவது ஒரு சின்ன கேன்சர் நம்ம பிரெஸ்ட்டை விட்டு வேற எங்கேயாவது வெளியில் போனால் அந்த கீமோ தெரப்பி வந்து அதை வந்து அதை கொன்றும். ஸோ அதோடைய மெயின் யூஸ் தான் வந்து கீமோ தெரப்பி. அதே போல் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ஒரு டியூமர் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படி இருந்தாலும், அப்புறம் வந்து நம்ம பிரெஸ்ட்டை தவிர வேறு எங்கே பிரெஸ்ட் கேன்சர் இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோம்னா கீமோ தெரப்பி கொடுப்பாங்க. ஏன் கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேற எங்கேயும் பரவக்கூடாது, அப்படியே பரவினாலும் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், அதை வந்து குணப்படுத்தணும், அதுதான் நம்முடைய ஃபஸ்ட்டு எய்ம். இப்படி பண்ணுறப்போ வெளியிடத்துல மட்டும் இல்லாமல் மார்பத்திலையும் அந்த இது வந்து சின்னதாயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜரி. சர்ஜரி என்ன பண்ணுவோம்னா கேன்சர் எங்கே ஆரம்பிக்குது, மார்பத்தில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த மார்பத்துடைய டியூமரை வந்து முழுமையாக எடுத்துடுறோம். ஸோ முழுமையாக எடுக்கிறப்போ முன்னாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்பகத்தை முழுசாகவே எடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், மற்ற சைடு வந்து ஒன்று நார்மல் பிரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போல்லாம் வந்து பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு ஒரு டெக்னிக்ஸ் இருக்கிறனால முன்னாடி எப்படி பிரெஸ்ட் இருந்ததோ அதே மாதிரி வந்து பிரெஸ்ட்டை வந்து இப்போதைக்கு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி பார்க்குறதுக்கு அதே மாதிரி கொண்டு வந்துடலாம். அவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது, அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து சர்ஜரி, லோக்கல் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, வேற எங்கேயா மற்ற கண்ட்ரோலும் கீமோ தெரப்பி வச்சு பண்ணியாச்சு. அது இதை முடிச்சு அடுத்தது வந்து திருப்பி வராமல் இருப்பதற்காக அடுத்தது நம்ம எய்ம் வரும். திருப்பி வராமல் இருப்பதற்காக அந்த இடத்துல வந்து நம்ம ரேடியோ தெரப்பி கொடுப்போம். ரேடியோ தெரப்பின்னா என்னன்னா ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்ரேஸ். அந்த பவர்ஃபுல் எக்ஸ்ரேஸ் என்ன பண்ணும்னா அந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து கொன்றும். ஸோ அது திருப்பி வராமல் தடுக்கும். அதுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சில பிரஸ்ட் கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரிசப்டிவ்னு சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான சில மருந்துகள்லாம் இருக்குது. அந்த மருந்துகள்லாம் வந்து நம்ம கொடுத்தோம்னா திருப்பி வர வாய்ப்புகளை இன்னும் கொஞ்சம் குறைவுபடுத்தலாம். ஸோ இதுதான் வந்து ஈச் தெரப்பியுடைய ரோல். கீமோ தெரப்பின்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் டியூமர்ஸும், பிரஸ்ட் விட்டு வேறு எங்கே போயிருந்தாலும் வர டியூமர்ஸ்க்கும் முதல்ல கொடுக்கறது, இதை வந்து கட்டுப்படுத்துறது. ரெண்டாவது வந்து லோக்கல் கண்ட்ரோல், அந்த இடத்துல வந்து கேன்சர் எடுக்கிறது வந்து சர்ஜரி.
அது முன்பை விட முன்பை மாதிரி இல்லை, இப்பெல்லாம் மார்பகத்தை அதே மாதிரி கொண்டு வந்துடலாம், அதான் பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே சர்ஜரியில் முடிச்சிடலாம். ரேடியோ தெரப்பின்றது வந்து அதே இடத்துல திருப்பி வராமல் இருப்பதற்காக கொடுக்குறது. ஹார்மோன் தெரப்பியும் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, திருப்பி வராமல் இருப்பதற்காக தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம. ஸோ இப்போ பிரஸ்ட் கேன்சர் முடித்த உடனே அது ஒரு ப்ராபப்ளி ஒரு 1 இயர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்டாக வரும். அந்த முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ கேன்சர் வரது முன்னால் எப்படி இருந்தாங்களோ அதே போல் கேன்சருக்கு அப்புறமும் இருப்பாங்க. இன் டேர்ம்ஸ் அதே மாதிரி லைஃப் ஸ்பேன், அதே மாதிரி வந்து பிரஸ்ட்டு. ஸோ நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சி கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணால் தட்ஸ் அ வெரி ஹை சான்ஸ் நம்ம குணப்படுத்தலாம். ஸோ மார்பக புற்றுநோய் பற்றி ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய நம்பர் +91 99 526 17 17 1. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.